சாமி குருவே கடவுளின் பெயரை சொல்லி அடியவன் ஒரு விண்ணப்பம் சொல்வேன் கேள். தேனியில் வந்தவர்க்கு சீருடன் அடியை கேட்க கடமையில் கனிப்பெடுத்து கை நின்றேன் பாரான். முந்தி விரண்டவனான் முதுநூல் தரித்தவனான் சங்கும் பரையனான் ஜாதிக்கெல்லாம் மூத்த வீர ஜாம்பகனான் அரிநூல் பரிநூல் தரிநூல் தரித்தவனான் அரிச்சந்திர மகாராஜனை அடிமை கொண்டவனான் நீர் தோன்றும் நெடுங் கடல் தோன்றும் ஊர் தோன்றும் உலகம் தோன்றும் ஊருக்கு மேலாண்டவரத்திலே ஒரு ஆழ விருட்சகம் தோன்றியது. ஆழ விருட்சகத்தின் அடியிலே ஒரு கன்னி புத்து தோன்றியது. கன்னி புத்தியிலே ஒரு கமலக்கன்னி பிறந்தாள். கமலக்கன்னியின் வயத்திலே ஒரு காராம்பசு பிறந்தது. காராம்பசுவை காவனூர் கம்மாளப்பறையர்கள் காலை கட்டி கழுத்தை அறுத்து தோலை உரித்தார்கள். தோலை உரித்த பசுவின் மாமிசத்தை அங்குஜன் நீலன் அனுமான் இவர் மூவரும் ஒன்றாக சேர்ந்து ஐந்து பங்காக போட்டார்கள். ஐந்து பங்கிலே சிவபெருமான் மனைவியான சிவசக்தியோ முதல் பங்கானது எடுத்து சென்றார். அதை பார்த்தார் சிவபெருமான். இந்த மாமிசத்தின் மகிமையை நாம் அறிய வேண்டும் என்றார். யாரை கேட்டால் தெரியும் என்று யோசித்து அடே வீரஜாம்பகா என்று குரல் கொடுத்தார். ஐயனின் குரலை கேட்டு அடியனும் ஓடி வந்து ஏனென்று கேட்டான் வீரஜாம்பகன். அடே வீரஜாம்பகா, சிவசக்தி எடுத்துச் செல்லும் முதல் பங்கானது எதற்கடா உதவும் என்று கேட்டார் சிவபெருமான். சுவாமி, சிவசக்தி எடுத்துச் செல்லும் முதல் பங்கானதோ அது மாமிசம். மந்திரம் கற்றவர்க்கும் தந்திரம் கற்றவர்க்கும் மாயாஜாலம் அறிந்தவர்க்கும் மகிழிக்கும் ஐயாகும் சுவாமி என்று சொன்னான் வீரஜாம்பகன். அடே வீரஜாம்பகா, நாராயணமூர்த்தி எடுத்துச் செல்லும் இரண்டாவது பங்கு எதற்கடா உதவும் என்று கேட்டார் சிவபெருமான். சுவாமி, நாராயணமூர்த்தி எடுத்துச் செல்லும் இரண்டாவது பங்கோ எலும்பானது. அகிலே சீப்பாகும் சிமிழாகும் சீர்பற்று வாழ்கின்ற பெண்களுக்கெல்லாம் மர்ண டப்பியாகும் சுவாமி என்று சொன்னான் வீரஜாம்பகன். அடே வீரஜாம்பகா, பிரம்மதேவன் எடுத்துச் செல்லும் மூன்றாவது பங்கு எதற்கடா உதவும் என்று கேட்டார் சிவபெருமான். சுவாமி, பிரம்மதேவன் எடுத்துச் செல்லும் மூன்றாவது பங்கோ வாளானது. அது அரச பரம்பரைக்கும் அருள் கொடுக்கும் தேவருக்கும் அருகிலே நின்று வீசும் வெஞ்சாமரையாகும் சுவாமி என்று சொன்னான் வீரஜாம்பகன். அடே வீரஜாம்பகா, நீ எடுத்து வைத்திருக்கிறாயே நான்காவது பங்கு எதற்கடா உதவும் என்று கேட்டார் சிவபெருமான். சுவாமி, நான் எடுத்து வைத்திருக்கிற நான்காவது பங்கோ தோலானது. அதிலே வாராகும் வடமாகும் வண்ண கயிறாகும் வாசிக்க மேளமாகும் ஆயிரம் குதிரைகளுக்கும் அங்குபடியாகும் சுவாமி என்று சொன்னான் வீரஜாம்பகன். அடே வீரஜாம்பகா, யாருமே எடுக்காமல் இருக்கிறது ஐந்தாவது பங்கு எதற்கடா உதவும் என்று கேட்டார் சிவபெருமான். சுவாமி, யாரும் எடுக்காமல் இருக்கும் ஐந்தாவது பங்கோ சாணமானது. அதை எடுத்து நீரிட்டு கரைத்து சீர்கட்ட வீட்டை மூழ்கினால் மூதேவி துளைந்து சீதேவி பெருகும் சுவாமி என்று சொன்னான் வீரஜாம்பகன். அடே வீரஜாம்பகா, பசியின் மாமிசத்தை நான் அறிந்து கொண்டே அடுத்து திசையின் திருப்பலனை சொல்லடா என்று கேட்டார் சிவபெருமான். சுவாமி, திசையின் திருப்பலனை சொல்லுகிறேன் கேளுங்கள் சுவாமி என்று சொல்லி வடக்கே வள்ளாளன் துறை, தெற்கே தேவர்களின் துறை, மேற்கே மேலாளன் துறை, கிழக்கே ஜாம்பகனின் துறை, அது என்னுடைய துறை சாமி என்று சொன்னான் வீரஜாம்பகன். அடே வீரஜாம்பகா, இந்த நான்கு திசைகளிலே பிறந்த முழுமையும் எடுத்து சொல்லடா என்று கேட்டார் சிவபெருமான். அந்த முழுமையும் சொல்லுகிறேன் கேளுங்கள் சுவாமி என்று சொல்லி வடக்கே மகாபாரதம் பிறந்தது, தெற்கே ராமாயணம் பிறந்தது, மேற்கே தானவர்கள் அழிந்தார்கள், கிழக்கே சங்கும் சாணார கத்தியும் பிறந்தது சுவாமி என்று சொன்னான் வீரஜாம்பகன். அடே வீரஜாம்பகா, கிழக்கே பிறந்த சங்கும் சாணார கத்தியின் மகிமை என்னடா என்று கேட்டார் சிவபெருமான். அந்த மகிமையும் சொல்லுகிறேன் கேளுங்கள் சுவாமி என்று சொல்லி பிறந்தவுடன் தாய்கொடி அறுக்க சாணார கத்தியும் இறந்த பின் ஈம சடங்கு முடிக்க சங்குமே பிறந்து விட்டது சுவாமி என்று சொன்னான் வீரஜாம்பகன். அடே வீரஜாம்பகா, கால்பணம் முழந்துண்டு வாய்க்கரிசி வழிபிண்டம் இதையெல்லாம் வாங்கி தின்று வயிர் பிழைக்க நீ ஒரு சுடு பறையன் என்று உன்னை சோதித்து பார்த்தேன் என்று சொன்னார் சிவபெருமான். சுவாமி, நான் கால்பணம் முழந்துண்டு வாய்க்கரிசி வழிபிண்டம் இதையெல்லாம் வாங்கி தந்த போதிலும் கடமைக்கு கட்டுப்பட்டு அடிமையாயிருக்கின்ற நான் இதை அறியாமல் எப்படி சுவாமி இருக்க முடியும் என்று கேட்டான் வீரஜாம்பகன். அடே வீரஜாம்பகா, பார், உலகத்திற்கு பரபனாய் நான் பிறந்தேன். இந்த பூலோகத்திலே சுடு பறையனாய் நீ பிறந்தாய். ஆனால் இனி முதல் கொண்டு பறையனும் நீயும் அல்ல, இந்த பரமனின் ஜாதி என்று சொல்லி அங்கே மங்களம் பாடி வெங்கல பறையெடுத்து கரத்திலே கொடுத்தார் சிவபெருமான்.
வெங்கள பறையை பெற்ற வீரஜாம்பகன் சுவாமி மங்களம் பாடி வெங்கள பறை எடுத்து கொடுத்து விட்டீர்கள் அடியேனுக்கு ஏது கட்டளை சுவாமி என்று கேட்டான் வீரஜாம்பகன் அடே வீரஜாம்பகா எட்டுத்துக்கு 16 கோணம் சென்று இரவென்றும் பகலென்றும் பாராமல் பால் பொழிய பூ மலர என்று வீரப்பர சாற்றிவாடா என்று சொன்னார் பெருமாள் ஐயனின் வார்த்தைப்படி சுவாமி நான் எட்டுத்துக்கு 16 கோணம் சென்று இரவென்றும் பகலென்றும் பாராமல் பறைசாற்ற வேண்டுமென்றார் எதன் மீது ஏறி சென்று எதை தின்று பறைசாற்ற முடியும் சுவாமி என்று கேட்டான் வீரஜாம்பகன் அடே வீரஜாம்பகா கவலைப்படாதே ஐங்கல சாராயம் அரைக்கல கல்லையும் கலந்து வைத்திருக்கிறேன் சாப்பிட்டு விட்டு மதயான மீது ஏறி சென்று பறைசாற்றி வாடா என்று சொன்னார் சிவபெருமான் ஐயனின் வார்த்தைப்படி மதுபானம் தானறிந்து மதயான மீது ஏறி அதிகாலை நேரத்திலே காளி கோவிலை அடைந்து அம்மணி அம்மணி என்று குரல் கொடுத்தார் வீரஜாம்பகன் ஜாம்பகனின் குரலை கேட்டு சக்தியும் கண்விழித்து பச்சரிசி பல்கடித்து பராசக்தி எழுந்திருந்து 7 கதவை திறந்து எதிரே வந்து நின்றாள் காளிகா தேவி சக்தியை பார்த்தவுடன் சாராய நிலை மறந்து கால் நடுங்கி கரநடுங்கி உடல் நடுங்கி நின்றான் வீரஜாம்பகன் ஜாம்பகனின் முகத்தை பார்த்து அடே வீரஜாம்பகா வெள்ளியோ முளைக்கவில்லை வெடியர் காலம் பிறக்கவில்லை இந்த அன்னையை எழுப்பிய காரணம் என்னவென்று கேட்டால் காளிகா தேவி தாயை ஆத்திரம் அடைய வேண்டாம் தேவர்கள் ஒன்று கூடி வேதங்கள் பலவும் பாடி வெங்கல பறை கொடுத்து வீரப்பர சாத்த சொல்லிவிட்டார் பறைசாற்ற கணிப்பில்லாத காரணத்தால் கை சோர்ந்து நிற்கின்றேன் தாயே என்று சொன்னான் வீரஜாம்பகன் ஜாம்பகனின் பாவத்தை பார்த்து வாசலிலே இருந்த வேங்க மரமானது அடியும் தள்ளி முனையும் தள்ளி மீதும் உள்ளதை கணிப்பாக கொடுத்தால் கரத்திலே காளியின் கருணையால் கணிப்பை பெற்ற வீரஜாம்பகன் மதையான மீதி ஏறி சென்று போய் சேர்ந்தான் கம்மாள தேசம் ஓரடி அடித்தான் செந்தாமரை பூர்த்தது 2 அடித்தான் ராஜ்யத்தை அடைந்தான் 3 அடித்தான் பூலோகத்தை போய் சேர்ந்தான் பூலோகத்திலே பூவுதிர பிஞ்சியுதிர காயுதிர கனியுதிர 6 மாதத்து பிண்ட மலரி விழ 5 தலைதாகரின் குடல் அழுகி விழ என்று பறைசாற்றினான் வீரஜாம்பகன் அதை பார்த்தார் சிவபெருமான் அடே வீரஜாம்பகா நான் சொல்லியது ஒன்று நீ செய்வது ஒன்றாக இருக்கிறது ஏனடா இப்படி செய்தா என்று கேட்டார் சிவபெருமான் ஐயனே நீங்கள் சொல்லியபடி செய்தேனே என்றால் அடியேனும் பிழைக்க முடியாது உலகத்திலே பாவ புண்ணியங்களையும் அறிய முடியாது என்று சொன்னான் வீரஜாம்பகன் அடே வீரஜாம்பகா உலகத்திலே பாவ புண்ணியங்களை அறிவதற்கும் வழி இருக்கிறதா என்று கேட்டார் சிவபெருமான் இருக்கிறது சொல்லுகிறேன் கேளுங்கள் சுவாமி என்று சொல்லி தாயை அடித்தவரும் தன் பிறவி வந்தவரும் தந்தையின் மனநோக செய்தவரும் தாரத்தை மதியாமல் போறவரும் பசி என்று வந்தவரை பாராமுக பார்த்தவரும் பாலிலே நீரிட்டு கலந்தவரும் பங்கிலே பங்கு பதறி எடுத்தவரும் அங்காடி கூட அலடித்தவரும் எல்லை கொல்லைய புரட்டியவரும் எசவன் எருத ஏறு கட்டி ஓட்டியவரும் எதையும் காணாமல் பொய் சாட்சி சொன்னவரும் கூலியை குறைத்தவரும் குறைப்படி இட்டவரும் குண்டினி கலகம் செய்து குடும்பத்தை கலைத்தவரும் கோவிலை இடித்தவரும் குளத்தை துத்தவரும் கோவில் சொத்தை திந்தவரும் கொள்ளை அடித்தவரும் கொலை புரிந்தவரும் இப்பேற்பட்ட பாவிகளுக்கெல்லாம் பாம்புக்குழி பள்ளிக்குழி அரணக்குழி அட்டக்குழி என்று சொல்லும் நரகமே கிடைக்கும் சுவாமி என்று சொன்னான் வீரஜாம்பகன் அடே வீரஜாம்பகா புண்ணியம் செய்தவருக்கு ஏதடா கட்டளை என்று கேட்டார் சிவபெருமான் அதையும் சொல்லுகிறேன் கேளுங்கள் சுவாமி என்று சொல்லி மாமர வைத்தவரும் பூமர வைத்தவரும் மயிலேற மதில் சுவர் கட்டியவரும் தந்தை தாயை தெய்வமாக மதித்தவரும் தாரத்தை தரமாக வைத்திருந்தவரும் பசி என்று வந்தவருக்கு பால் கொடுத்தவரும் அடுத்தவர் மனநோகாமல் வாழ்ந்திருந்தவரும் ஐயனின் அருள் பெற்று அந்த புண்ணியமான்கள் எல்லாம் மல்லை முல்லை மந்தாறு என்று சொல்லும் மலர்களை கொண்டு வந்து ஐயனான உன் பாதத்தில் சேர்ப்பார்கள் சுவாமி என்று சொன்னான் வீரஜாம்பகன் அடே வீரஜாம்பகா என் பாதத்திலே கொண்டு வந்து சேர்த்தார் என்னடா புண்ணியம் இருக்கிறது என்று கேட்டார் சிவபெருமான் அதையும் சொல்லுகிறேன் கேளுங்கள் சுவாமி என்று சொல்லி இந்த விண்ணுக்கும் மண்ணுக்கும் இருந்தவரும் நீயே விதிவிலக்கை எழுதியவரும் நீயே இன்று விதி முடிந்து வந்திருக்கும் இந்த நரனை கண்டு அவர் செய்த பாவத்தை எல்லாம் நீக்கி சொர்க்கத்தை அளிக்க வேண்டும் சுவாமி என்று கேட்டார் வீரஜாம்பகன் அடே வீரஜாம்பகா இந்த பார் உலகத்திலே பாவ புண்ணியங்களுக்கு பரிகாரம் இருக்கிறது என்று சொன்னார் பார் உலகம் எங்கும் உன் எண்ணம் நிறைவேறட்டும் என்று எனக்கு வரம் கொடுத்தார் சிவபெருமான் அந்த ஐயனிடத்திலே வரம் பெற்ற அடியேன் வீரஜாம்பகன் நான் இன்று மண்ணை வெட்டி வழி திறந்தேன் காளியே கதவு
வைத்தற அரிச்சந்திரா வழியே விடு முன் திருப்பி சபத்தை.